ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பணியில் உழைந்து போய் பல வருடங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட சில வினோதமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கும் இட்டாலிக்கும் இடையில் இருக்க ஹோல்சேல் ஹேப்ஸுக்கு ஒரு குரூப் ஹைக்கிங் போயிருக்காங்க அங்கே பனியில் உறைந்து போன ஒரு மனிதனோட உடலை பார்க்குறாங்க அப்போ அவங்க ஹைக்கிங் வந்து யாரோ குளிரில் இறந்துருக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சோதனை பண்ணப்போ தான் தெரிஞ்சிருக்கு சுமார் ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இறந்தவரோட உடல்னு இவரை ஐஸ்மேன் எல்லாரும் சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணதில் இவர் மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்துருக்காருன்னு தெரிய வருது இவர்கிட்ட ஒரு அம்பு அதை ஷார்பன் பண்ணுற கருவி ஒரு பழங்கால மெடிக்கட்கள் இதெல்லாம் இருந்திருக்கு அதோட காப்பரில் உருவாக்கப்பட்ட ஒரு கோடாரியும் இருந்திருக்கு அவரோட உடம்புல அறுபத்தி ஒரு வித்தியாசமான டேட்டோஸ் இருந்திருக்கு இவர் மலையிலிருந்து விழுந்தப்போ இரண்டு கற்களுக்கு இடையில விழுந்திருக்காரு அப்புறமா பனி மூடி இருக்கு அதனால் அவர் உடல் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அழுகி போகாமல் இருந்திருக்கு நம்பர் டூ ரஷ்யா நாட்டன் தைமூர் பென்சுலால இருக்க ஒரு பதினோரு வயசு பையன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு வந்திருக்கான் அப்போ அவனுக்கு ஏதோ கெட்ட வடை வந்திருக்கு அவன் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு மேமோத்தோட கால் தெரிஞ்சிருக்கு மேமோத் யானை எண்ணத்தை சேர்ந்தது பல வருடங்களுக்கு முன்னாடியே மேமோத் இனமே அழிஞ்சிருச்சு ஐசேஜ் மூவியில கூட வரும் அந்த பையன் பார்த்தா இல்லையா அந்த மேமூத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுது ஆராய்ச்சி பண்ணப்போ முப்பதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன பதினஞ்சு இல்லைனா பதினாறு வயசான மேல் மேமூத்னு தெரிய வந்திருக்கு நம்பர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அர்ஜென்டினாவில் ஒரு சயின்டிஸ்ட் ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறாரு ரிசர்ச் பண்ணப்போ இந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு இன்கேன் எம்பையர் காலத்தில் இந்த பொண்ணை பலி கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது நம்பர் ஃபோர் ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஹண்டர் பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன செவன் மந்த் பேபி ரைனோவை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ரைனோவை கண்டுபிடிக்கிறப்போ அறுபது கிலோ எடை கொண்டு தான் இருந்திருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ